பொதுவாகவே நம்ம சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது புரதச்சத்து, நார்ச்சத்து, ஊட்டச்சத்து இந்த மாதிரியான நிறைய சத்துக்கள் வந்து சிறுதானியங்களில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திணை. இந்த திணை வந்து நிறைய பேர் கேட்கலாம், நம்ம எல்லாருமே அரிசியை வந்து சாதமாக செஞ்சு அதுக்கு ஒரு குழம்பு ரசம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றோம், இந்த சிறுதானியங்களில் என்ன மாதிரியான உணவுகள் சமைக்கிறது அப்படின்ட்டு. திணையில் வந்துட்டு நிறைய உணவு வகைகள் செய்யலாம். முக்கியமாக இனிப்பு வகைகள் செய்கிறதுக்கு திணை வந்து ரொம்ப ஒரு நல்ல உணவு. திணையில் வந்துட்டு இனிப்பு பொங்கல் செய்யலாம், பாயசம் செய்யலாம், அதிரசம் செய்யலாம், லட்டு செய்யலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனிப்பாக செய்யும்போது அந்த திணை மாவோடு சேர்ந்து இனிப்பு செய்யும்போது இன்னும் அதிகமான சுவை கிடைக்கும். இந்த சிறுதானியங்களில் இந்த திணைக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னா, நம்ம கண் பார்வை, அதாவது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டினோட அளவை வந்து திணை அதிகமாக உணவில் சேர்த்துக்கும் போது அந்த பீட்டா கரோட்டினோட அளவு வந்து அதிகமாகி நம்மளோட கண் வந்து ஒளி பெற செய்யும். நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்வை மங்களாக இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த திணையை உணவில் சேர்த்துக்கும் போது அந்த கண் பார்வை வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூவாக நம்ம ரெகுலராக அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது கண் பார்வை வந்து அதிகமாகும். நம்ம உடலில் இருக்க கபம் வந்து கண்டிப்பாக நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஹோட்டல் உணவுகள் எடுத்துகிட்ருக்கோம், நிறைய பேர் வந்து வெளியில் கடைகளில் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து டைஜஷன், அதாவது ஜீரண சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த திணையை உணவில் சேர்த்துக்கும் போது செரிமானம் வந்து நல்லா ஆகும். திணையோட பயன்கள் நிறையவே இருக்குது. சிறுதானியங்களை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அடுத்த சிறுதானியம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.